श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे प्रम्यजामातरं मुनिम् कोणैरक्ष्णः

ശ്രീമതേ രാമാനുജായ നമ ശ്രീമത് വരവരമുനെയുംബിയപ്പാ തെടികളേശ്വരനം എറുംബിയപ്പാ അരുളിചെയുള്ള വരവരമനി ശതകം അനുഭവിത്തിക്കൊണ്ടേ വന്നിരിക്കോം നേപ്പത്തി ഐന്ദോകം അനുഭവിത്തോം അതില சம்சாரிகளோட அடியன் இருக்கிறதுனால அடியனை ஒதுக்கி விட்டீரா கைங்கரிய பிராப்தியை சீக்கிரமாக கொடுக்கணும் திருவடி திருவடிக்கிட்டையே அடியன் வந்து கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கணும் அப்படிங்கிறதாக பல விஷயங்கள் அறற்றி எறும்பியப்பா கூறினார் அந்த விஷயத்தை முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் நேற்றைய தினம் அனுபவித்தோம் அடுத்து முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் விஸ்தரித்து கொஞ்சம் விவரித்து கொடுக்குறார் இந்த முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் எப்படி சம்சாரிகளோட தான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் இந்த இடத்துல கோணை குமனசம் இமம் நிர்மலம் கல்பயத்வா ஹா தூரே ஹா கதம் யுஜ்ய இந்த ரெண்டு வரியினால் அதாவது ரெண்டு பாதம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு பாதத்தினால ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்குறார் மணவாள மாமுனிகள் எத்தகைய ஒரு விஷயத்தை பண்ணினார் அப்படிங்கிறத கொடுக்குறார் முதல் ரெண்டு பாதத்தினால குமணசம் இமம் அதாவது இமம் அப்படின்னா மறுபடியும் போன ஸ்லோகத்தில் சொல்லின்றது போல இந்த ஜந்துவை அப்படிங்கிறார் குமணசம் இமம் அதாவது கெட் கெட்ட மனசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போல கெட்ட மனசு குமனசம் அப்படின்னா கெட்ட மனசு அந்த கெட்ட மனசை உடைய இந்த ஜந்து அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் நைச்சியம் பண்ணிக்கிறார் குமனசம் இமம் கோணைஹி அக்ஷ்ணகா கோணை ரக்ஷா அப்படிங்கறத கோணைகி அக்ஷனஹா அப்படின்னு பிரிச்சுக்கணும் அக்ஷனஹா அப்படின்னாக்கா திருக்கண் ஒரு திருக்கண் தான் கோணைகி அப்படின்னாக்கா அதனுடைய ஓரத்தில் ஒரே ஒரு கடைக்கண்ணோர பார்வை மணவாள மாமுனிகளினுடைய அந்த கட்டாட்சம் பட்டுனா கூட என்னருது நிர்மலம் கல்பயித்வா நிர்மலத்துவம் கிடைச்சுடுறதா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு திருக்கண்கள்னாலேயும் முடிச்சு பார்த்தா தான் இல்லையா ஒரே ஒரு திருக்கண்ணினால கூட கடைக்கண்ணோரத்துல வழியக்கூடிய அந்த கட்டாட்சம் அது நம்ம மேலே பட்டுடுத்தா கூட போகிறோம் நமக்கு நிர்மலத்துவம் கிடச்சிடுறது அப்படின்னு தெரிவிக்கிறார் நிர்மலம் கல்பயித்வா அப்படி செஞ்சுட்டீரே கல்பயித்வானா அப்படி செய்தீரே அப்படிங்கிறார் அப்போ எறும்பியப்பா மணவாள மாமுனிகள் கிட்ட வந்த பொழுது மணவாள மாமுனிகள் அவர் அப்படி கிருபை பண்ணி கடைக்கன் ஓர கடாட்சத்தினால் கிருபை பண்ணி தன்னை நிர்மலத்துவமாக ஆக்கிட்டார் நிர்மலமான ஒரு ஆத்மாவாக ஜீவாத்மாவாக தன்னை ஆக்கிட்டார் அப்படின்னு எறும்பியப்பா இங்கே தெரிவிக்கிறார் அப்படி பண்ணிட்டு ஹா தும் தூரே வர வரமுனே ஹா கதம் யுஜ தே தூரே இப்படி அடிய சுத்தியாக பரிசுத்தனாக கிப்டு இப்படி தூரத்தில் கொண்டு போய் வச்சுட்டீரே அதுவும் ஹாத்தும்னு வேற சொல்கிறார் தள்ளி விட்டுட்டீரே அப்படிங்கிறார் இப்படி தள்ளி விட்டது உமக்கே பொறுக்குமா மறுபடியும் சொல்கிறேன் எறும்பியப்பாவுனுடைய திருத்தகப்பனார் ஒரு கடைதாசி எழுதி எறும்பியப்பாவை திருப்பி எறும்பிக்கு அழைத்தார் அதனால் மணவாள மாமனிகள் திருவடிகள்லேயே இருந்துருந்த எறும்பியப்பா கிளம்பி எறும்பிக்கு மறுபடியும் போகும்படியாக ஆச்சு அந்த ஆர்த்தி விசேஷத்தினால ஆச்சாரிய விசலேஷத்தினால் எழுதின ஸ்லோகங்கள் தான் இதெல்லாம் இப்படி அடியனை கிளம்பி போ எறும்பிக்கின்னு சொல்லிட்டீரே உம்மை திருவடிக்கிட்டே இருந்து கைங்கரியம் பண்ணணுங்கிறதானே அடியனுக்கு ப்ரீத் அந்த பிரீத்தியை அடியன் செய்ய விடாதைக்கு பண்ணுறீரே அப்படின்னு நீங்க தெரிவிக்கிறார் அதுக்கப்புறமா ஹா அப்படிங்கிறார் அந்த ஹா அப்படின்னா ஐயோ அப்படின்னு அழருது கதம் யுஜதே தே தே அப்படின்னா தேவரி இருக்கு கதம் யுஜதே அப்படின்னு கேட்கிறார் எங்கனம் பொருந்தும் இது உமக்கு கொஞ்சமாவது பொருந்துமா உம்முடைய கருணைக்கு இது பொருந்துமா சுவாமி கருணையோட அடியே நான் உம்ம இல்லை வச்சுன்னு இருந்துருக்கணும் ஆனா இப்படி தள்ளி விட்டுட்டீரே தள்ளி விடுறது தள்ளி கேட்குறார் அதுக்கப்புறமா ஒரு அழகான கம்பாரிசன் சொல்றார் அப்படின்னாக்கா சுத்திப்படுத்துதல்னு அர்த்தம் பொதுவாக சம்பிரதாயம் தெரிந்தவர்கள் கூட கை அலம்பிண்டு வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாள் கையை சோதிச்சுண்டு வரேன்னு சொல்லுவாள் இந்த சோதிச்சுண்டு அப்படின்னா சோதித்து கொள்ளுதல்னா என்னென்னாக்க சுத்திப்படுத்துதல்னு அர்த்தம் பார்த்தும் பிரயதன பரஹா ஒருத்தனுக்கு என்ன ஆறு ரொம்ப தாகமாக இருக்குது எங்கேயோ ஒரு பாலைவனம் போல் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டினோட்டான் ஒருத்தன் அப்படி மாட்டிண்ட ஒருத்தனுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல தீர்த்தமே கிடைக்கல எங்கேயுமே தீர்த்தம் கிடைக்கல அப்படி இருக்கிற பொழுதைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஊண்டு சேர் இருந்ததுன்னாக்கா அந்த சேத்தில் சேறு அடியில் இருக்குது மேலே கொஞ்சூண்டு ஜலம் இருக்குது ஆனால் அந்த சேத்தோடு சேர்ந்த ஒரு ஜலமாக இருக்குது அது அவ்வளோ சுத்தியாக இல்லை அவன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவான் தங்கிட்ட இருக்கிற ஒரு துணியை எடுத்து அந்த கலங்கின நீரை எடுத்து சுத்தி பண்ணி அதை அந்த நீரை பருகணும் தான் நினைப்பான் அது அப்படித்தானே யாருக்குமே இருக்கும் ரொம்ப தாகமா இருக்கு தீர்த்தமே கிடைக்கல அப்படின்னாக்க ஏதோ இந்த மட்டுக்கும் கிடைச்சதேன்னு நினைச்சுட்டு அவன் அப்படிதான் நான் பண்ணுவன் ஒருவேளை சாச்சா இது சேத்துல இருந்து வந்து தண்ணியாச்சு திருப்பி அந்த சேத்துலயே அவன் கொட்டிட்டான்னாக்கா அது எப்படி சாத்தியமாகும் தான் இங்கே விரும்பி அப்பா கேக்கிறார் பார்த்தும் பிரயத்தன பராகா பங்கிலம் சோதைத்வா பங்கிலம் அப்படின்னாக்கா சேரு பொதுவாகவே பங்கஜம்னு தாமரைக்கேன் சேற்று தாமரைன்னு பெயர் பங்கத்தில் ஜனிச்சது அதனால பங்கஜம் அப்படின்னு பெயர் அப்போ சேரு சேருனா பங்கிலம்னா சேர் இந்த சேற்றில் இருக்கக்கூடிய நீர் மேலோடு இருக்கு அதை அழகாக ஃபில்டர் பண்ணி வடிகட்டி சுத்திகரித்து அவன் சாப்பிடுவன் இல்லையா ரொம்ப தாகமா இருக்கக்கூடியவன் அப்படி சாப்பிடக்கூடிய அந்த வேலையில் திருப்பி கொண்டு போய் அதே சேத்துலையே சேர்த்துட்டாக்கா எப்படி இருக்கும் பங்கே முஞ்சன் புனரிதமதா பிராப்னுயா திருப்பி பங்கே முஞ்சன் புனகா திருப்பி அந்த சேத்துலயே அதை கொண்டு போய் அவன் சேர்த்துட்டான் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும் பிராப்னுயா தேவ கிம் வா அவன் எப் அப்படின்னா அவனுக்கு என்ன பயன் அந்த ஜலத்தினால ஒண்ணுமே கிடையாது இல்லையா அதுபோல் இந்த இடத்துல இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் எப்படி ஒருத்தனுக்கு நீரே கிடைக்கலை அப்படின்னு பொழுது கொஞ்சமாக எங்கேருந்தோ சேர்த்துலருந்து கொஞ்சோண்டு ஜலம் கிடச்சிது அப்படின்னா அதை சுத்திகரணம் பண்ணி அதை அவன் சாப்பிடணும் எல்லாம் சுத்திகரிச்சிட்டதுக்கப்புறமாக இது சேர்த்துலேருந்து வந்தது தானேன்னு அந்த நீரை பருகாமல் சேத்துலேயே கொட்டுவான்னாக்கா அது எப்படி கொட்டக்கூடாதோ அதுபோல் சம்சாரத்திலிருந்து அடியன் வந்திருக்கேங்கிறதுனால என்னை உம்மக்கிட்ட கூட்டுண்டு என்னை சோதகித்துவான்னு வேற சொல்லி அடியனை சுத்தீகரணம் பண்ணி உம்முடைய கடைக்கன்று வர பார்வையினால் அடியனை சுத்தீகரணம் பண்ணி நிர்மலத்துவமாக அடியனை ஆக்கிட்டு திருப்பி இப்படி எறும்பிக்கே போன அனுப்புறீரே சம்சாரங்கிறத இந்த இடத்துல சேத்தோட இவர் கம்பேர் பண்ணுறார் திருப்பி எப் அடியனை எப்படி தேவரீர் அங்கே அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு அழுகை இவருக்கு வருது எறும்பியப்பாவுக்கு ஏற்கனவே எறும்பியப்பா தன்னுடைய வரவரமணி தினச்சரியையில் சொல்லும் பொழுது ஆத்மலாபாத் பரங்கிஞ்சு தன்னியன் ஆஸ்தீதி நிச்சயாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்படி சிஷ்யகணங்கள் கூடவே இருக்கணும் இருந்து ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தானே நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாரும் சொல்லுவார்கள் பெரியவர்கள்லாமும் அபிப்பிராயப்படுற விஷயங்க அதுதானே சம்பத்து அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆச்சாரியனுக்குமே ரொம்ப பிரசித்தம் அப்படி இருக்கும் பொழுது அடியனை உம்மை கூட வச்சுக்காதைக்கு இப்படி எப்படி ஒருத்தன் சுத்திகரிக்கப்பட்ட ஜலத்தை சேத்துல கொட்டக்கூடாதோ அது போல அடியனையும் நீர் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதாக கேட்டுக்கொள்கிறார் எறும்பியப்பா அப்படியாக அமைஞ்சது தான் இந்த ஸ்லோகம் இப்படி சில ஸ்லோகங்களாக எறும்பியப்பா தன் மனசில் இருக்கக்கூடிய ஆர்த்தி விசேஷத்தை எல்லாம் தெரிவித்தார் மணவாள மாமுனிகள் கிட்ட இருந்து தூர விலகி இருந்ததுனால வந்து ஆர்த்தி விசேஷம் இதெல்லாம் இதையெல்லாம் மனசில் நினச்சிண்டு குமுறல்களை ஸ்லோகங்களாக வெளிக்கொட்டின எறும்பியப்பா அடுத்த ஸ்லோகத்தில் தானே அதுக்கு சமாதானம் சொல்லிக்கிறார் அது என்ன விஷயங்கிறத நாளைய தினம் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் அனுபவிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் சரணம்